ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொரோனா பீரியடில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கோல்டு வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு இந்த தூதுவளை ரசம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சளி பிடிச்சாலும் நீங்கள் வந்து இது வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 or 2 days உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தூதுவளை தலை அந்த ஸ்டெம்மு அப்படிங்கிறத ரொம்பவே இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ஸ்டெம்மை கூட நான் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு கொரியர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம். பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த டைமில் இது கிடைச்சதே பெரிய விஷயம். இப்போ பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 1 tablespoon ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து தலையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு போடுறதுக்கு வேணுங்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டு அரைச்சி ரெடி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீரகம் 1 teaspoon, மிளகு 1/2 teaspoon, பூண்டு 1 8 spoon பூண்டு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 tablespoon கொள்ளு, கொத்தமல்லி வந்து 1 teaspoon. ஸோ இதே ஆட் பண்ணிக்கலாம். தூதுவளத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். புளி வந்து நான் ஆல்ரெடி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 pinch மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கல்லுப்பு. நம்ம அரைச்ச அந்த விழுது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே பேன்ல வந்து ஹீட் பண்ணி 1 tablespoon ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகாய் 1/2 பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தை 4-5 வெங்காயத்தை ஒழிச்சு தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தூதுவளை ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.